ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இயர் த வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு ரூமர் போயிட்டு, ரொம்ப நாள்ன்றத விட போன வருஷம் ஐஎஸ்எல் போய் வந்துட்டு இந்த ரூமர் போயிருந்தாலும் வந்துட்டு ரஹீம் அலி வந்துட்டு சென்னை விட்டு ரிலீவ் ஆக போகிறாரு, ஸோ வேறு கிளப்பு வந்துட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரூமர் வந்துருக்கு. ஸோ வில் ரஹீம் அலி மூவ் அவுட் ஆஃப் சென்னை அப்படின்றத பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரொம்ப பேசலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், ரஹீம் அலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷனில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரஹீம் அலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற ஒரு பொசிஷனில் நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸ்ட்ரைக்கரை, பட் அவரால் வந்துட்டு எப்படி சொல்லுனா ஒரு ப்ராப்பரான அவரால் ஒரு ஸ்ட்ரைக்கராக ப்ளே பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா சென்னை விஷயம் வந்துட்டு அவர் வந்துட்டு விங்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு சில மேட்சஸ் லெஃப்ட் விங்கில் ஸ்டார்ட் பண்ணுவார், இன்னொரு மேட்ச்ல வந்துட்டு ரைட் விங்கில் ஸ்டார்ட் பண்ணுவார், வந்துட்டு லெஃப்ட் மிட்ஃபீல்டர் ரைட் மிட்ஃபீல்டர் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாரு. அதுலேயுமே வந்துட்டு அவரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு கிராசஸ் வந்துட்டு உள்ளே கொடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அவர் ஜஸ்ட் என்ன பண்ணுவார்னா பாலை ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு போவார் அண்ட் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஷூட்டிங்லயே வந்துட்டு அவரால் பெருசாக வந்துட்டு கோல்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியாதுல. இது வரைக்கும் ஐஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 70+ மேட்சஸ் வந்து ரஹீம் அலி ப்ளே பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து 10 goals அண்ட் 5 assists வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து அவருக்கு வந்து பெஸ்ட் சூட்டடான ஒரு பொசிஷன் என்ன பொசிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு மாதிரி ஒரு பொசிஷன் தான் அவருக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்தோம்னா செட் ஆகுது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவர் ஸ்ட்ரைக்கராக கொண்டு போய் அவரால் வந்து பாலை ஃபினிஷ் பண்ண முடியல அண்ட் விங்ஸ்ல இருந்து அவர் வந்து கிராஸுமே ரொம்ப வந்து கொடுக்க முடியல. பட் இன்ஃபேக்ட் இதே நீங்க வந்து ஒரு மிட்ஃபீல்டர், அதாவது வந்து சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா நீங்க வந்து அவர் ப்ளே பண்ண வச்சிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பால வந்து டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் இல்லாட்டி அட்டாக்கர்ஸ்க்கு வந்து பால் பாஸ் பண்றதுக்கு வந்து சூப்பரா யூஸ் பண்ணாங்க. அதாவது வந்து ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா வந்து அவர் ப்ளே பண்ணதை பார்க்கறது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் ரஹீம் அலி அஸ் பெஸ்ட் ஷூட்டர் அஸ் அன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் இன்ஸ்டெட் ஆஃப் அன் ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லாட்டி விங்கரா ப்ளே பண்றதுக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் சென்னை எஃப்சி ஸ்டில் டாட் ஹிம் அஸ் அன் ஸ்ட்ரைக்கர் அண்ட் ட்ரை வித் ஹிம். பட் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி ரஹீம் அலி வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு லீவ் ஆக போறாரு. அவர் வந்து சென்னை எஃப்சி பதிலாக வந்துட்டு ஈஸ்ட் பெங்கால் இல்லாட்டி வந்து ஒடிஷா எஃப்சியில் வந்துட்டு ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ரஹீம் அலிக்கு பேக்கப் சென்னை எஃப்சி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தாங்க. ஸோ லாஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இர்ஃபான் யாதவ் அதை வந்து சைன் பண்ணுறோம். ஸோ ரஹீம் அலிக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனாக இருந்தார். இன்ஃபேக்ட் வந்துட்டு ரஹீம் அலியோட வந்துட்டு டாலான பிளேயர் இர்ஃபான் யாதவ் அது ஐ லீக்ல வந்துட்டு, அதாவது ஐ லீக் செகண்ட் டிவிஷன்ல வந்துட்டு லீடிங் கோல் ஸ்கோராக இருந்தார் அந்த சீசன்ல, ஐ மீன் லாஸ்ட் சீசன் முந்தின சீசன்ல. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைன் பண்ணிருந்தோம். ஸோ ரஹீம் அலியோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணார்னு சொல்ல முடியாது, பட் ஹி ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு அவுட் பெர்ஃபார்ம் ரஹீம் அலி அப்படி மாதிரி சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் சீசன் நடுவில் மிட் சீசன்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ரஹீம் அலி மைட்டுன்னு சொல்றது ரஹீம் அலி ஷுட் மூவ் அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரஹீம் அலி வந்துட்டு சென்னை எஃப்சியில் இருக்கும்போது வந்துட்டு ஒரு பிளேயராக இருக்கிறாரு. பட் இதே இது ரஹீம் அலி மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை சிட்டி எஃப்சி, ஒடிஷா எஃப்சி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில கிளப்ஸுக்கு போனார் அப்படின்னா ஸோ அங்கே இருக்க கோச்சஸ் தான் வந்துட்டு செர்ஜியோ லொபெரா இருக்காரு, அப்புறம் வந்துட்டு பீட்டர் கிராக்கி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கோச்சஸ் கீழே வந்துட்டு அவர் ப்ளே பண்ணார் அப்படின்னா ஹீல் கெட் மோர் எக்ஸ்போஷர், அதாவது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கராக அவரால் உருவாக்க முடியும். ஸோ ஐ ஃபெல்ட் பர்சனலி லைக் ரஹீம் அலி ஷுட் லீவ் சென்னை எஃப்சி அண்ட் ஜாயின் சம் அதர் பிக் கிளப்ஸ் டு பிகம் அ ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனே வந்துட்டு ஈஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிஷா எஃப்சி வந்துட்டு அவர் டார்கெட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மோஸ்ட்லி ரஹீம் அலி மைட் நாட் ஸ்டே வித் சென்னை எஃப்சி, ஏன்னா அதுக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் வச்சுருவோம். இர்ஃபான் யாதவ் அது இருக்காரு, ஸோ குர்கிரத் சிங் விங்கரில் கொண்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு கியா நசீரியை கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரஹீம் அலிக்கு முன்னாடி ஃபருக் சௌத்ரிலாம் வந்துட்டு சென்னை எஃப்சியில் வந்துட்டு ஸ்ட்ரைக்கராக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு சில காரணங்கள்லாம் வந்துட்டு மேபி ரஹீம் அலி மைட் மூவ் அவுட் ஆஃப் சென்னை எஃப்சி. ஸோ அவர் சென்னை எஃப்சி விட்டு மூவ் ஆன் ஆகுறது சென்னை எஃப்சிக்கு நல்ல விஷயம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரஹீம் அலிக்குமே ஒரு பர்சனல் க்ரோத் கிடைக்கும் அப்படின்றத எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ, ரஹீம் அலி வில் மூவ் அவுட் ஆஃப் சென்னை எஃப்சியா இல்லை வந்துட்டு ஸ்டில் அவர் வந்துட்டு சென்னை எஃப்சிலே கண்டினியூ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன, ரஹீம் அலி ஷுட் ஸ்டே வித் சென்னை எஃப்சி ஆர் ஷுட் டி மூவ் அவுட் ஆஃப் சென்னை எஃப்சி? அண்ட் இன்ஃபேக்ட் ரஹீம் அலி மற்ற டீமுக்கு போனால் அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை எஃப்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு ஃபாரின் ஸ்ட்ரைக்கர்ஸ் சைன் பண்ணுறோம், அதாவது வந்துட்டு வில்மர் ஜார்டன்கில் அதுக்கப்புறம் வந்துட்டு சீமா சுக்கோ, இவங்க ரெண்டு பேரை சைன் பண்ணுற காரணத்தினால ரஹீம் அலிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வேறு சைன் பண்ணுவோம், குர்கிரத் சிங் இருக்காரு, கியா நசீரி இருக்காரு, இன்னொரு சைனிங்க வந்துட்டு புதுசாக அடுத்து வரப்போது வந்துட்டு ஹினாமட்டை கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மேபி ரஹீம் அலிக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சென்னை எஃப்சியில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரேட்டிவ்லி. ஸோ அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம வந்துட்டு சென்னை எஃப்சியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ வந்துட்டு நம்ம லூகாஸ் பிரம்பிலோ சைன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால வி காண்ட் யூஸ் ரஹீம் அலி அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் கூட நம்ம வந்துட்டு ரஹீம் அலி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரைக்கிங்ல ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு ஃபாரினர்ஸ் வந்துட்டு வில்மர் ஜார்டன் அப்புறம் வந்துட்டு சீமா சுக்கு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு ரஹீம் அலி மைட் திங்க் டு மூவ் அவுட் ஆஃப் சென்னை எஃப்சி அப்படின்றத என்னோட ஒரு ஒப்பீனியனாகவே இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு சென்னை எஃப்சியில் இருந்தார்னா லிமிட்டடான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு கொடுக்க முடியுது. ஸோ அவர் பண்ற பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் வந்துட்டு கண்டிப்பாக டீம்லேயே வந்துட்டு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்களா அவன் காயில். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சுன்னா அவருடைய பிளேயிங் டைமும் கம்மியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேபி நம்மளுடைய ரஹீம் அலி வந்துட்டு ஈஸ்ட் பெங்கால், மும்பை சிட்டி, ஒடிஷா எஃப்சி இல்லாட்டி ஏடிகே மோகன்பா இந்த மாதிரி போனார் அப்படின்னா ஒரு பெரிய கோச்சு கீழே வந்துட்டு பெரிய கோச்சுன்னு சொல்ல முடியாது,
ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டரான வந்துட்டு பிளே டைம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி சென்னை எஃப்சி வந்து அவருக்கான பிளே டைம் கம்மியாக இருக்கலாம்னு தோணுது. ஸோ மெனி ஆஃப் தி சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. இதை ஒத்துக்க முடியலனாலும் அதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அசுரன் படத்தில் சொல்ற மாதிரி தான் ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் மேபி ரஹீம் அலி மை மூவ் அவுட் ஆஃப் சென்னை எஃப்சி. ஸோ அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் பிளேஸ் எதுன்னு சொல்லணும்னா ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு இப்போ போன வருஷம் தான் வந்துட்டு ஐ லீக்ல இருந்து ப்ரொமோட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு போனாருன்னா அவருக்கு வந்து சம்மர் சான்ஸ் கிடையாது. ஸோ எதர் ஹி ஷுட் மூவ் அவுட் டு மும்பை சிட்டி எஃப்சி இல்லாட்டி வந்துட்டு இது ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப் எஃப்சி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் ரஹீம் அலி மூவ் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பஞ்சாப், இன்னொன்று வந்துட்டு மும்பை சிட்டி எஃப்சி. இந்த ரெண்டு டீம்ல வந்துட்டு ஏதாவது ஒரு டீமுக்கு போனார் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு செம்ம எக்ஸ்போஷர் கிடையாது. கண்டிப்பாக ஹி குட் பி அ ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் ஃபார் டீம் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சுனில் செத்ரி ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ பர்ஃபெக்டான ஸ்ட்ரைக்கிங் ரோலாக இருக்கும் ரஹீம் அலிக்கு அந்த டீமுக்குலாம் போனார்னா. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ ரஹீம் அலி வந்துட்டு சென்னை எஃப்சியில் திருப்பி ஸ்டே பண்ணுறாரா இல்லை வந்துட்டு வேற டீமுக்கு வந்துட்டு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன, ரஹீம் அலி ஷுட் ஸ்டே வித் சென்னை எஃப்சி ஆர் ஷுட் டி மூவ் அவுட் ஆஃப் சென்னை எஃப்சி? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். நான் இந்த பாய் சி யூ ஃப்ரம் கிரிக்கெட் ஆக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம். இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.